ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 90s கிட்ஸுக்கும் சரி 2K கிட்ஸுக்கும் சரி எந்த விஷயத்தில் ஒத்து போகாது, ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக நல்லாவே ஒத்து போவோம், அது பைக் விஷயத்தில் மட்டும்தான். யமஹா மேக் பண்ண ஒரு ப்ராடக்டான RX என்ற பைக்கை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பைக்கோட ப்ரொடெக்ஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட கெத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம நல்லாவே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரே அமைதியாக இருக்கிறப்ப அந்த ஊருக்குள்ளே நம்ம வந்துட்டு RX என்ற பைக்கோட உள்ளே போனால் சும்மா ஊரே அதிருங்க. அந்தமாரி ஒரு 2-stroke இன்ஜின் உள்ள பைக் தாங்க RX என்றது. இந்த பைக்கோட டீட்டெயில்ஸ்னு சொல்லணும்னா, இதை மேனுஃபேக்சர் பண்ணது யமஹா மோட்டார்ஸ் கம்பெனி தான். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா, RX மற்றும் RX என்றன்னு இதை கூப்பிடுறாங்க. பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா எஸ்காட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரொடக்ஷன் எப்போ வந்து இருந்திருக்குன்னா, 1985 டு 1996 வரைக்கும் இதோட ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தான் அதிகமாக சிசி உள்ள பைக்ஸ்லாம் உள்ளே வந்தாலும், ஆனால் பழைய மாடலான RX என்றோட மவுசு மட்டும் என்றைக்குமே குறையாதுங்க. இதோட ப்ரொடெக்ஷன்லாம் அந்த கம்பெனி ஸ்டாப் பண்ணியிருந்தாலும், ஆனால் நிறைய பேர் நிறைய விலை கொடுத்து இந்த பைக்கை வாங்கி இதை ஆல்ட்ரேட் பண்ணி இன்னும் வரைக்கும் பக்காவாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பைக் தாங்க RX என்றே. இதோட மவுசு மட்டும் என்றைக்குமே குறையவே குறையாது. இதோட ஹைலைட்ஸ்னு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பைக்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக் தாங்க. அதனாலேயே இந்த பைக்கு RX ஸ்மோக்குங்க கூட ஒரு பேர் வந்திருக்குங்க. இந்த பைக்கோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அது ஒரு விதமான காரணம். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2-stroke இன்ஜின். அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 32-35 வரைக்கும் மைலேஜ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த டேங்கை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் 300 கிலோமீட்டர் டு 350 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சிசி பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சிலிண்டர் 2-stroke ஏர்கூலோட இன்ஜினோட வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட கேஜி பார்த்தீங்கன்னா வெறும் 98 kg மட்டும்தான். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் இந்தியா சினிமாஸ்லாம் ஹீரோஸும் சரி வில்லன்ஸும் சரி இந்த பைக் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, காலா படத்தில் ரஜினிகாந்த் வந்துட்டு இந்த பைக்கில் தான் ஒரு ஃபைட் சீன் கண்டெயின் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் பேரை வச்சு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, RX என்றன்னு. அந்த படத்தினால இந்த பைக்கு இன்னும் கொஞ்சம் மவுசு ஏறிச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் துல்கர் சல்மாவும் இந்த பைக் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு நிறைய படத்தில். யமஹா நிறுவனம் அவங்க பைக் லான்ச் ஆகிறப்ப ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட்டை வச்சு அந்த பைக்கு ஆட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பைக் ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்குள்ள ஒரு பைக்காகவும் ஒரு ரேசிங்குள்ள பைக்காகவும் அப்போதைக்கு இருந்துச்சு. நீங்க வேணா ஏரியில கிளாஸா பாஷா சுத்தலாம், நான் ஏன் மாசன்னு தெரியாதுல. அந்த சத்தம் எந்த ஒரு வண்டியும் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா அவர் லைஃப் முடிஞ்சிடும். ஆனா எனக்கு அப்பதான் லைஃப் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே ஒரு த்ராட்டில் தான் R15 லெஃப்ட்ல போயிரும், டியூக் ரைட்ல போயிரும். இது என்ன, எந்த படத்துல வரல, எந்த ஹீரோ ஓட்டல இந்த வண்டி, நீங்க சொல்லுங்க. யாரு செட்டிங்க வேங்கமா ஒத்தேல நிக்க, இருந்த மொத்தமா வாங்கல. பர்டிகுலரான ஒரு பைக் லான்ச் ஆகிறப்ப இதோட ப்ரைஸ் என்னன்னு எல்லாருக்குமே தெரியுமா? இப்போ நான் சொல்கிறதுனால தெரிஞ்சுக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு அப்போவே 19,764 ரூபா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்றைக்குமே கெத்தை காட்டக்கூடிய ஒரே ரேசிங் பைக்னா அது RX என்ற மட்டும்தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.